உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஹாஸ்பிடலுக்குள்ள அவனை போக விடவே கூடாது. உன் வீரத்தை ஹாஸ்பிடல்ல மீட்கறதுல காட்டு. இங்க பாரு ரகு, நீ அடிதடிக்கு போறது இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். சரி, இனிமே அவன இல்ல வேற யாரையும் அடிக்க மாட்டேன். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. அண்ணி, என்ன நீ பிரச்சனை? அதான் அந்த டாக்ஸ் பிரச்சனை தானே, அதான் எல்லாம் கட்டியாச்சு இல்ல? இன்னும் கட்டல ரகு. அந்த 1,00,000 ரூபாய் இல்லாம எப்படி கட்டுறது அண்ணி? இல்லனா பேசாம நம்ம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சிருவோமா? எதுக்கு இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு போய் பத்திரத்தை அடகு வைக்கலாமா? இரு, நான் அண்ணி, இந்த நகை? ஆமா ரகு, அவர் எனக்கு கிஃப்டா கொடுத்த அதே நகை தான். என்ன நீ இது? இப்ப இந்த நகையை வித்துதான் பணத்தை கட்டணுமா? வேற என்ன வழி இருக்கு? இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி. நாளைக்குள்ள பணத்தை கட்டியே ஆகணும். ஆனா உங்க அண்ணனோட ஆசையை விட அவரோட உழைப்பும் கனவும் தான் எனக்கு முக்கியம் ரகு. அவரோட இத்தனை வருஷம் உழைப்பு கனவு எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் தான். இப்போ அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த நகை ஒன்றும் எனக்கு முக்கியமா தோணல. அண்ணி, எதுக்கு ஒரு தடவை யோசிங்க அண்ணி. எங்கிட்ட இவ்வளவு காசு போறட்டுற அளவுக்கு எந்த சோர்ஸும் இல்ல. இல்லன்னா நானே கூட ரெடி பண்ணிடுவேன். அதெல்லாம் பரவாயில்ல, நீ இதை வித்து நாளைக்கு வாட்டர் டாக்ஸ், சிபி பில் எல்லாத்தையும் கட்டிடு. இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. எனக்கு படிப்பறிவு இல்லாததுனால முட்டாள்தனமா நான் எடுத்த 1,00,000 ரூபாய்க்கு இதை வச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுங்க. மாமா வாங்கி கொடுத்த நகையெல்லாம் விற்க வேண்டாம். ஹே பாத்தி, உனக்கேதே இவ்வளவு பணம்? அக்கா, எனக்கு படிப்பறிவு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் எடுத்த காசால வந்த பிரச்சனைய நான் தான் சரி பண்ணணுங்கிற சுய அறிவு இருக்கு.
இந்த பணத்தை வச்சு பிரச்சனைய முடிங்க. பாத்தி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பாத்தி பாத்தி ஒரு நிமிஷம் நில்லு. பாத்தி கிரி, இந்த வாத்தி பொண்ணு கிட்ட மீனாவை பத்தி எவ்வளவோ பேசிருக்க. அப்பெல்லாம் இவ கோவப்பட்டா, ஆனா நீ சொன்னது எல்லாம் அவ மண்டையில ஏறி இருக்கு. பார்த்தல மீனாவோட மூக்க எப்படி உடைச்சான்னு. எங்க எதை தட்டினா எங்க பூகம்ப வெடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வாத்திய வச்சே மீனாவை இந்த வீட்டை விட்டே வெளியே துரத்துறனா இல்லையா பாரு.